அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். உங்கள் மேல் எவ்வளவு அளவுக்கு அதிகமான அன்பை வைத்திருந்தால் அவர் இவ்வளவு கொடூரமான மரணத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்திருப்பார். அல்லேலூயா. அந்த மரணத்தில் வேதனையில் கூட அவர் ஆச்சரியமான கிருபை உள்ள தேவன் என்று தன்னை விளங்க பண்ணினார். அல்லேலூயா. அதை நாம் சாதாரணமாக வேதத்தில் ஏழு வார்த்தைகள் என்று சொல்லுவோம். அவர் அவ்வளவு கொடுமையாய் கொடூரமான தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாகி மரணத்தின் வினாடிகளை எண்ணிக்கொண்டிருக்கிற நேரத்தில் அவர் முதலாவது என்ன சொல்லுகிறார்? பிதாவே இவர்களுக்கு மன்னியும். அல்லேலூயா. அவர் சாக துடிக்கிறார். கையில ஆணியை அடிச்சு தொங்க விட்டுருக்கு. கொற்றுயிராக நிற்கிறார். உடம்பெல்லாம் காயம், சதையெல்லாம் கிழித்து எடுக்கப்பட்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணலாம். வாடியிலுள்ள எல்லா எலும்பும் வெளியே தெரிஞ்சிட்டு இருக்கு. அப்படி ஒரு இயேசுவை நீங்க சந்திச்சிருந்தா வாழ்க்கையில உலகத்துல எது மேலே உங்களுக்கு மோகம் வராது. கர்த்தர் மேல ரொம்ப அதிகமான வேகம் தான் வரும். அல்லேலூயா. இயேசுகை எலும்பெல்லாம் எண்ணலாம். அப்படின்னா சதை தோல் எல்லாம் கிழித்தெடுக்கப்பட்டிருக்கிறது. கொக்கிகளாலும் கூர்மையான முள்ளுகளாலும் கூர்மையான நகங்களாலும் சேர்த்து பின்னி இணைக்கப்பட்ட சவுக்கினால், சவுக்குடைய எஞ்சில ஏண்டில் அப்படிப்பட்ட கொக்கிகள் இருக்கும். நூற்றுக்கணக்கான அடிகளை அவர் மேல் அடித்து இழுக்கும் போது ஒரே இடத்துல திரும்ப திரும்ப அடிச்சுட்டு இருந்தா எப்படி இருக்கும்? கறி இருக்காது. ஹல்லேலூயா. அதுதான் இயேசு. நம்ம பார்க்கறல மூணு காயம், ஐந்து காயம். ஏன்னா இயேசு மரித்த கொடூரமான ஒரு பிக்சரை யாராவது வரைஞ்சிருந்தா அதை பார்த்து பயந்துருவான். அவரை கண்டபோது பிரமிப்படைந்தார்கள், பயந்தார்கள், பயம் வந்தது. கண்ணெல்லாம், ஒரு கண்ணெல்லாம் வெளியே பிதுங்கி வெளியே வந்துச்சு. அங்கே கூர்மையான பல அங்குலம் நீளத்துக்கு உள்ளே சென்ற முள்ளு அதை வெளியே தள்ளிட்டு கண்ணை. அல்லேலூயா. இயேசு வித்தியாசமாக இருந்தார். அல்லேலூயா. இயேசு அப்படி இல்லை, ரொம்ப கொடுமையாக ஆசைத்தார். அப்போ தான் சொல்கிறார் என்னது அவருக்கு ஞாபகம், பிதாவே இவர்களை மன்னித்து விடும். நம்மெல்லாம் ஆண்டவரே நான் இவங்களை மன்னிக்கிறேன் அப்படின்னும். அவர் அப்படி சொல்லலை, நீர் மன்னியும், நான் மன்னிக்க வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு மன்னிப்பு ஆல்ரெடி அவைலபிள். இயேசு ஏற்கனவே மன்னித்து விட்டார். அல்லேலூயா. மன்னிப்பு என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா அவர் அதை தப்பாகவே அவர் எடுத்துக்கல, இது தெய்வ சித்தமாக எடுத்துக்கிட்டார். அல்லேலூயா. ஆகையால் பிதாவை சொல்றார், தப்பித்தவரை இவங்க மேலே இதை இந்த தற்புக்கான தண்டனையை செலுத்திராதையும் மன்னித்து விடும். இவங்க என்ன செய்கிறாங்கன்னு அவங்களுக்கு புரியாமல் செய்கிறாருங்க அப்படி விட்டார். அல்லேலூயா. ரெண்டாவது என்ன சொன்னார்? திருடன்ட்ட என்ன சொல்கிறாரு? கள்ளன்ற அவனுக்கு ஒரு ரெஸ்ட், ஒரு நம்பிக்கையை கொடுக்குறான். அல்லேலூயா. நான் இதெல்லாம் விளக்கி பேச வரல. சிலுவையில் எதுக்கு இப்படி பாடுபட்டார்? இது இயேசு கிறிஸ்துவினுடைய கேரக்டர். எது சிலுவை நின்றுட்டு அவனுக்கு என்ன கொடுக்குறார்? ப்ராமிஸ். நீ ஏன் கூட இன்னைக்கு இளைப்பார ஸ்தலத்திலே காணப்படுவாய் என்று. ஹல்லேலூயா. அதாவது தன்னை குறித்து தான் யார் என்றும் தன்னுடைய ராஜ்யம் என்ன என்றும் அவருக்கு நல்ல தெளிவு இருந்தது. வேதம் சொல்லுது, தமக்கு முன் வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் பொருட்டு அவர் அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து மகத்துவமானுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். சிலுவை பிரச்சனை பாடுகள் வரும்போது நாம் நினைக்க வேண்டியது, நான் யார், எனக்காக தேவன் எதை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு தான், தான் அழிந்து கொண்டிருந்தாலும் தான் செத்து கொண்டிருந்தாலும் மற்றவர்களை வாழ வைக்கிற நம்பிக்கை கொடுக்கிற ஒரு தேவகுமாரன். இன்றைக்கு உன்னை வாழ வைக்க வல்லவர். உனக்கு இளைப்பாறுதல் உண்டு, உனக்கு மகிமை உண்டு, எனக்கு நம்பிக்கை உண்டு. அல்லேலூயா. உங்க வாயை திறந்து அறிக்க பண்ணும் போது அங்க கர்த்தருடைய அற்புத செயல் நடைபெறும். சிலுவையில் அதுக்காக தான் இவ்வளவு கொடூரமான சாவு, இவ்வளவு கொடூரமான மரணம் உன்னை விடுவிக்க. அல்லேலூயா. இப்படி ஏழு வார்த்தைகளை அங்கு பேசுகிறார். மூன்றாவது, இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற. அங்க தாய் மூத்த குமாரனை இழந்து தவிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. இங்க ஒரு சீடன் தனக்கு ஆதரவாய் அம்மா மடி மாதிரி இயேசு இருந்தார்.
வேதம் சொல்லுது அவருடைய மார்பிலே சாய்ந்திருந்த சீடன் என்று. அல்லேலூயா. ஒரு கம்ஃபர்ட் விரும்புறவன், அவளுக்கும் கம்ஃபர்ட் இல்ல இவனுக்கும் கம்ஃபர்ட் இல்ல, தேவன் அவர்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் கொடுக்கிறான். அல்லேலூயா. அதோ உன்னுடைய மகன் என்றும் அதோ உன்னுடைய தாய் என்றும் அவருடைய வாழ்க்கையில ஒரு டேக் கேர் கர்த்தர் மாறி மாறி ஒரு ஒரு கரிசனை அவர்கள் மேல வச்ச கரிசனை அந்த அம்மாவை அம்போன்னு விட்டு போகாம இந்த பையன்கிட்ட ஒப்பு கொடுக்கிறார். அல்லேலூயா. பாருங்கள், ஆண்டவர் அந்த நிலையில் இருக்கும் போது தெளிவா நிற்கிறார். வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும்போது நம்முடைய புத்தி எல்லாம் கலங்கிரும், என்ன செய்யறோம் என்ன பேசுறோன்னு நமக்கு தெரியதில்லை, ஆனா அவர் கரெக்டா நின்று அதை செய்யறார். அல்லேலூயா. அடுத்த வார்த்தை, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். பிரச்சனை எல்லாருக்கும் வரும், அந்த நிலை தான் இயேசுக்கும் வந்தது. இயேசுக்கும் வந்தது, அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அல்லேலூயா. அந்த கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை அவருக்கும் இருந்தது. அப்பதான் அந்த வார்த்தை அவர் சொல்லுகிறார், இமைப்பொழுது உங்களை கைவிட்டேன், இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் முழுக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொண்டேன். இன்றைக்கு நான் உனக்கு சொல்லுகிறேன், என்னுடைய மனதுருக்கம் உன்னை சேர்த்துக் கொண்டது. மனம் மாற, நான் மனு புத்திரன் அல்ல, உன்னை மறப்பதற்கு நான் மனிதன் அல்ல, உன்னை நிலைப்படுத்தி உனக்கு வாழ்வளித்து உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிற தேவன் கைவிடாதவர். உனக்காக கைவிடப்பட்டார், உனக்காக கைவிடப்பட்டார். சொல்லு, எனக்காக இயேசு கைவிடப்பட்டார். நான் கைவிடப்படுவதில்லை. எல்லாரும் சொல்லலாம், நான் கைவிடப்படுவதில்லை. அல்லேலூயா. நீ கைவிடப்பட்ட கைவிடப்பட்டேன்னு சாத்தான் சொல்றான்ல காதல மனசுல. உன்னை தேவன் உதவி செய்யல, உன்னை வியாதியில விட்டுட்டாரு, கடத்துல விட்டுட்டாரு, சாபத்துல விட்டுட்டாரு, உலகத்துல விட்டுட்டாரு, மனுஷங்கிட்ட விட்டு கொடுத்து விட்டா என்றெல்லாம் நினைச்சு புலம்பின காலங்களை நினைத்துக்கொள். உனக்காக கைவிடப்பட்ட இயேசு உண்மையா, அவர் நிச்சயமாக கைவிடப்பட்டார், அவர் கைவிடப்பட்டார். அல்லேலூயா. காரணம், அவர் நம்முடைய அக்கிரமங்கள் அவர் மேல் வந்தது, அவர் பாவமானார் என்று எழுதி இருக்கிறது. வேதம் என்ன சொல்லுது, நாம் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவர் நமக்காக, பாவம் அறியாத அவர், பாவனாலே என்னன்னு தெரியாத அவர் நமக்காக பாவம் ஆனார். பாவம் என்று வந்தாலே அது தேவனுக்கு வெகு தூரமானது, கிழக்குக்கு மேற்குக்கு எவ்வளவு தூரம் கண்டுபிடிக்க முடியாதது போல் தேவனை விட்டு அந்த பாவம் என்பது வெகு தூரம். சோ இயேசு பாவமானபடியால் அவர் தேவனால் கைவிடப்பட்டார். அல்லேலூயா. அதான் கேக்குறார், என் தேவனே என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், ஏன் என்னை கைவிட்டீர். அல்லேலூயா. ஏனா ஏன் பதில் சொல்றார், நீ கைவிடப்படாம இருப்பதற்காக. அல்லேலூயா. உன்னுடைய பாவம் அவர் மேல் வந்தது, உன் சாபம் அவர் மேல் வந்தது, உன்னுடைய தண்டனை அவர் மேல் வந்தது. அல்லேலூயா. அடுத்த வார்த்தை, தாகமா இருக்கிறேன். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக அவர் தாகமா இருக்கிறேன்னு சொன்னார். உடனே அவருக்கு தாகத்துக்கு தீக்கிறதுக்கு ஏதோ கொண்டு கொடுத்தானுங்க, அது ஒரு பாய்சனா இருந்தது, எட்டியை போல கசப்பான விஷம், வெள்ளை போலம். அது மாதிரி தான் குடிச்சா மனுஷன் வாழ முடியாது. அல்லேலூயா. இப்போ தாகத்துக்கு அப்படி கொண்டு கொடுத்தாங்க. பாருங்கள், இது போன்ற சம்பவங்கள், இதுக்கு பல வியாக்கியானங்கள் உண்டு, நான் அதுக்கு இப்போ போகவில்லை, நீங்கள் அறிந்து அதை ஞாபகப்படுத்தி போகிறேன். அடுத்த பட்சத்தில் முடிந்தது. என்னது முடிந்தது? இதுவரை முடியாதது, இதுவரை நடக்காதுன்னு சொன்னது நடந்து முடிந்தது. முடியாது 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 என்று நின்றதோ அவை அனைத்துக்கும் முடிவு கட்டின தேவன். முடியாதுன்னு சொன்னதெல்லாம் முடியும், மனிதனால் முடியாதது தேவனால் முடியும். Which is impossible to man, that is possible to God. Hallelujah. Nothing too impossible to God. Hallelujah. தேவனால் முடியாதது என்று ஒன்றுமில்லை. Hallelujah. கடைசி நமக்கு தெரியும், அவர் தேவனை சத்தமாய் கூப்பிட்டு ஆவி ஒப்பு கொடுத்தார். ஏழாவது வார்த்தை, இங்கே ஆண்டவர் சொன்ன வார்த்தை முடிந்தது,
நிறைய சம்பவங்களை உள்ளடக்கிய ஒரு காரியம். அல்லேலூயா. ஆசாரியர்கள், எந்த ஆசாரியனும் நியாயப்பிரமாண காலத்தில் கிறிஸ்து வருவதற்கு முன்பு எந்த ஆசாரியனும் ஒரே விதமான பலியை திரும்ப 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 செலுத்திக்கிட்டே நிற்பான். விசுவாசிக்கிறவனுக்கு கூடும், அது இன்னைக்கு முடியும், முடியும். உனக்குள்ள இருக்கிற ரத்தம் பாவத்தை செய்ய தூண்டும், பாவ உணர்ச்சியை கொடுக்கும், பாவ இச்சையை கொடுக்கும், பாவ தன்மையை கொடுக்கும், பாவ எண்ணங்களை கொடுக்கிற பாவ ரத்தம் மாற்று மாண்டவரே சொல்லு, பாவ ரத்தத்தை என்னை விட்டு மாற்றும், இயேசுவின் ரத்தம் வரட்டும், இயேசுவின் ரத்தம் உள்ள வரட்டும், உள்ள வரட்டும். நன்றி சொல்லி, நன்றி சொல்லி. அல்லேலூயா. ரத்த வாசனை சாத்தானுக்கு தெரியும். அல்லேலூயா. வா ரத்தம், பாவ ரத்தம்னா அவன் வந்து ஏறி உட்காந்துருவான். இயேசுகிறத வாசனை கேட்டாலே அவன் தலை தெறிக்க ஓடுவான், ஏழு வழியா ஓடுவான். சொல்லு ஆண்டவரே, என் ரத்தத்தை மாத்திரும், என் ரத்தத்தை மாத்திரும். இயேசுவ ரத்தம் ஒவ்வொருவர் மேலும், ஒவ்வொருவர் மேலும், ஒவ்வொருடைய நாளங்கள் நாடிகள் நரம்புகளில் இப்போ நோய் கிருமி உள்ள ரத்தம் மாற்றப்படட்டும். சொல்லு, நோய் கிருமி உள்ள ரத்தம் மாறட்டும். ஆமென், ஆமென், ஆமென். இப்போ, இப்போ இயேசுவின் நாமத்தில் சுகர் உள்ள ரத்தம் மாறட்டும், சுகர் உள்ள ரத்தம் மாறட்டும், பிரஷர் உள்ள ரத்தம் மாறட்டும், கொலஸ்ட்ரால் உள்ள ரத்தம் மாறட்டும். ரத்தத்தை நல்ல ரத்தமா மாத்திர இயேசுவின் ரத்தம் உனக்குள்ளே. அல்லேலூயா. ஆண்டவர் அப்படித்தான். பாருங்கள், எந்த ஆசாரியனும் நாள்தோறும், நாள்தோறும் ஆராதனை செய்கிறவனாயும், நாள்தோறும் ஆராதனை செய்கிறவனாயும், பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாத, பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாத, ஒரே வித பலிகளை அநேக நேரம் செலுத்துகிறவனாயும் நிற்பான். அப்படின்னா நிவர்த்தி செய்யப்படாத பாவம் ஒரு மனிதன் மேல் இருந்து கொண்டே இருக்கிறபடியால் பலி திரும்ப 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 அதுக்கு செலுத்தப்பட்டு கொண்டிருந்தது என்று அர்த்தம். அல்லேலூயா. ஆகையால் அந்த ஆசாரியன் நின்று கொண்டிருந்தான்னு எழுதியிருக்காங்க. என்ன பண்ணா, வேலையை முடிக்கல. அல்லேலூயா. வேலை முடியல, அதனால நின்னுகிட்டே இருந்தான். இயேசு முடித்தாரு. இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி. எந்த ஆசாரியனும் பாவத்தின் நிமித்தம் தினந்தோறும் ஆராதனையும் பலியும் செலுத்திக்கிட்டே இருப்பான். பாவம் ஒரு நாள் நிவர்த்தி ஆகாது. நிவர்த்தி ஆகாதுன்னா அந்த மனுஷனை விட்டு போகாது, அழியாது. பாவத்தை அழிக்க அவங்களால முடியல. மன்னிப்பை கேட்டுட்டே இருந்தாங்க. இப்போ அநேகர் அப்படிதான், மன்னிப்பு கேட்டு கேட்டு பாவ கேரக்டரு, பாவத்தன்மைகள், பாவ இச்சைகள், பாவ குணங்கள் அனைத்தையும் வச்சுக்கிட்டே இருப்பான். நிவர்த்தி ஆகலையா? நீங்கள் பழையற்பாட்டு கம்பெனிகள்னு அர்த்தம். அல்லேலூயா. இயேசு அப்படி இல்லை. அதான் முடிவு, முடிவு. அதுதான் முடியாது. எது? நியாயப்பிரமாண காலம் எதையும் நிறைவுபட பண்ணலை, அதை முடிக்கலை. அது தொடர்ந்து கொண்டே இருந்தது. பாவம் செய்வதும் தொடர்ந்தது, பாவ மன்னிப்பும் தொடர்ந்து கொண்டிருந்தது. பாவம் ஒரு ஆளை விட்டு அழிக்கப்படலை. ஆனால் அந்த பாவம் இருந்துட்டே இருந்தனால அவனுக்காக திரும்ப திரும்ப பலி செலுத்தப்பட்டு கொண்டிருந்தது. அல்லேலூயா. இந்த காலத்தில் அநேகர் அப்படிதான், குறை குற்றம் எல்லாம் தேவைப்படும் போது வரும். ஆ, வந்ததெல்லாம் முடிஞ்ச பிறகு ஆண்டவரே என்னை மன்னிடுவான். அல்லேலூயா. மன்னிப்பு கேட்குற நல்லது, ஆனால் பாவம் செய்யறது நல்லதில்லை. அல்லேலூயா. அங்கே ஆசாரியன் ஒரே வித பலிகளை அநேக நேரம் செலுத்துகிறவனாயும் நிற்பான், நிற்பான், அவன் நிற்பான். ஏன்னா இன்னும் செலுத்தணும், இன்னும் செலுத்தணும். போன ஆள் திரும்ப வரும். இவரோ, இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி, பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி, என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்து, எப்படி நின்னுட்டு இல்ல, செலுத்தி முடித்தார். அல்லேலூயா. பாவம் என்ன ஆக்கப்பட்டது? பரிகரிக்கப்பட்டது. அல்லேலூயா. அதுதான் முடிந்தது. பாவத்துக்கு முடிவு உண்டாக்கினார். பாவத்தை முடிவு கட்டுவதற்கு எந்த மனிதனாலும் கூடாது இருந்தது. அல்லேலூயா. எந்த மனிதனாலும் கூட முடியவில்லை. எந்த பரிசுத்தவானும் இல்லை. எல்லாரும் பாவி, எல்லோரும் பாவி. நீங்க வேதத்துல அப்போஸ்தலனுடைய 13 அதிகாரத்தில் மன்னிப்பும்
விடுதலையும் பத்தி ரெண்டு வாக்கியம் சொல்லப்பட்டு வாசிங்க தம்பி. அதனால் சகோதரரே, இவர் மூலமாய் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும் என்று அறிவிக்கப்படுகிறது. சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவாகிய இவர் மூலமாய் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும் என்று அறிவிக்கப்படுகிறது என்றும். பாவ மன்னிப்பு, நல்லா கவனிங்க, மன்னிப்பு உண்டு. அடுத்தது, மோசேயின் நியாய பிரமாணத்தினாலே, நியாய பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளில் இருந்து விடுதலையாகி நீதிமான்களாக்கப்பட கூடாது என்றதோ. நீங்கள் எதிலிருந்தெல்லாம் நீங்க விடுவிக்கப்பட முடியாம நீதிமான் இவன் என்று இவனை தகுதியை உயர்த்த நியாயப்பிரமாணத்தினால் முடியாமல் இருந்தது அல்லவா? அதைத்தான் சொல்லுகிறார். நியாயப்பிரமாணத்தினின்று எந்தெந்த காரியத்திலிருந்து நீங்கள் விடுதலை அடைய முடியாமல் இருந்தீர்களோ, விசுவாசிக்கிறவன் எவனும் அவைகளிலிருந்து இவராலே விடுதலையாகி, இவரை விசுவாசிக்கிற, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை விசுவாசிக்கிற எவனுக்கும் அவராலே விடுதலையும் எந்தெந்த நீங்கள் விடுதலை அடைய முடியல, அதை நீ யோசிங்க, எதிலிருந்தெல்லாம் விடுதலை அடைய முடியல. அவர் அவருடைய சிந்தனை மண்டலத்தில் விடுதலை, உள்ளத்தில் விடுதலை, உணர்வுகளில், உணர்வு என்றால் அஃபெக்ஷன், எரிச்சல், கோபம், இது எல்லாமே சேர்ந்து அது ஒரு உணர்வுகள், ஃபீலிங்ஸ், உணர்ச்சி, எமோஷன் உணர்ச்சி, இப்படி நிறைய பார்ட் நம்ம லைஃப்பில் இருக்கு. இதில் நிறைய சம்பவங்கள் நமக்கு விடுதலை இல்லை. அல்லேலூயா. இவைகள் தான் நம்மை பாவி என்று தீர்த்து விடுகிறது. அல்லேலூயா. நம்மை எது எதிலிருந்து விடுவிக்க நியாயப்பிரமாண சட்டங்களால் முடியவில்லையோ, இல்ல ஆசாரியர்களால் முடியவில்லையோ, ஆசாரியன் என்ன பரிசலத்தினான, அவனால் விடுவிக்க முடியல. அல்லேலூயா. ஆகையால் அவன் நின்றுட்டே இருந்தான். இயேசு அப்படி இல்ல, ஒரே பலியை செலுத்தி என்னென்னைக்கும் தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்து, என்னென்னைக்கும் தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார். உட்கார்ந்துட்டு என்ன பண்றாரு, நம்ம தவிக்கிறத பாக்குறாரா? இல்ல, உன்னுடைய சத்துருவை உன் பாதத்தின் கீழாக்கி போடுவதற்காக உட்கார்ந்து இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு உனக்காக செய்ய வேண்டிய யாவற்றையும் சிலுவையிலே செய்து முடித்து விட்டார். அது முடிந்து விட்டது, அது முடிந்து விட்டது, அது முடிந்து விட்டது. பாவத்தை முடித்தார், சாபத்தை முடித்தார், சாபத்தை அழித்தார். சாபம் உன்னை விட்டு அழிந்தது. சாபங்கள் மாறிப்போ, வாழ்வை விட்டு, பிள்ளைகளை விட்டு, வீட்டை விட்டு, ஆசீர்வாதங்களை விட்டு, அன்னியருடைய சாபங்கள் திரும்ப அழிந்து மாறட்டே, அழிந்து போ, முடிந்தது. அல்லேலூயா. நல்லா கவனிங்க, இயேசு முடித்தார், சொல்லிட்டார், டிக்ளேர் பண்ணிட்டார், முடிந்தது. தட்ஸ் ஆல், ஃபினிஷ். அல்லேலூயா. நிறைய இருக்கு, இதெல்லாம் முடிந்தது. முடிக்க முடிய, ஆதாமால முடியாததை இவர் முடிச்சிட்டாரு பாரு. ஆபிரகாமால முடியாததை இயேசு முடித்து விட்டார். தாவீதால முடியாததை இயேசு முடித்தார். எலியாவால முடியாததை முடித்தாரு. தீர்க்கதரிசிகளால் முடியாததை முடித்து கட்டினார். கர்த்தர் உன் சத்துருவை முடித்து கட்டினார், உன் சத்துருவை தீர்த்து கட்டினார். உன் போர் முடிந்தது, உன் போர் முடிந்தது. ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், என் ஜனத்தோடு எருசலேமோடு பட்சமாய் பேசி, வாசி தம்பி, எருசலேமுடன் பட்சமாய் பேசி, பட்சமாய் பேசி, அதன் போர் முடிந்தது என்றும். இன்றைக்கு உன்னை பார்த்து உனக்கு ஆதரவாய் பேசுகிற தேவன் உனக்காக மன்னிக்கிறவரும், உனக்காக ஆறுதல் தருகிறவரும், உனக்காக ரட்சிப்பின் கிரயமானவருமானவர் இன்றைக்கு உன்னிடத்தில் ஆதரவாய் பேசுகிறார். துக்கத்திலும் நெருக்கத்திலும் கைவிடப்பட்ட சூழ்நிலையிலும் பலவித தாழ்ச்சியிலும் வீழ்ச்சியிலும் நிந்தையிலும் நெருக்கத்திலும்
பயத்திலும் தவிப்பிலும் தத்தளிப்பிலும் நிந்தைகளின் நடுவிலும் தத்தளிக்கிற உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னோடு நான் பட்சமாய் பேசட்டும், உன்னோடு நான் பாசமாய் பேசட்டும். எருசலேமுடன் பட்சமாய் பேசி. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு சிலுவையிலே குற்றமில்லாம அடிபட்டு தொங்கி நிற்கிறார். உங்களை அதை தொங்குறதெல்லாம் நீங்க பார்த்துருந்தீங்களா? ஐயோ அப்படி இருக்கும், அது அழுதுருவீங்க, ஏங்கிவீங்க, உங்களுக்கு கண்ணை விட்டு அது போகாது, உங்க இருதயத்தை விட்டு போகவே போகாது. அவ்வளவு கொடுமையான ஒரு மரணம் அவருக்கு. அவர் சாரதுக்கு முன்னாடி எலும்பு கூடு தூக்கி விட்ட மாதிரியே நிற்கிறார். அல்லேலூயா, எலும்பு கூட தொங்க விட்ட மாதிரி நிற்கிறார். யா அது நின்றுட்டு உள்ள பிரெயின் சிஸ்டம், ஹார்ட்டு, ரெஸ்பிரேட்டிங் இதெல்லாம் தான் ஒர்க் அவுட் ஆகுது, ஆயிட்டு இருக்குது. ஏதோ சமோட், அது ஒரு தெய்வ கிருபை தான். அதில் சொல்கிறாரு, நீ இன்றைக்கு என்னோடு பரதேசில் இருப்பாய். வாட் அ வண்டர்ஃபுல் கம்ஃபர்டிங் வேர்டு. சாக போறவனுக்கு ஒரு ஆறுதல், அல்லேலூயா. நம்பிக்கை அற்றவனுக்கு ஒரு நம்பிக்கை, தீமையை கண்டவனுக்கு, தன்னுடைய குற்றத்துக்கு மற்றவர்களால் தீர்ப்பளிக்கப்பட்டவனுக்கு ஒரு எதிர்காலத்தை சொல்லுகிறார். இன்றைக்கு உன் வாழ்க்கையில பலவிதமான கட்டுகளும் உபத்திரவங்களையும் கண்ட உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னோடு பட்சமாய் பேசி. உன்னுடைய போராட்டம் முடிந்தது, உன் போர் முடிந்தது, போர் முடிந்தது. உன்னோடு போர் செய்த பொல்லாத ஆவின் சேனைகளை கட்டினாரே. உனக்கெதிராய் செயல்பட்ட பலவானை செயல் அற்றதாக்கினார். அதான் கட்டுறது. அல்லேலூயா, முடிந்தது என்றால் கட்டினார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் முடிந்தது தெரியுமா? அவர் சொன்னார், அவர் உன் தலையை தகர்ப்பார், உன் தலையை நசுக்குவார். சாத்தாங்கிட்ட சொன்னார், உன் தலையை அவர் நசுக்குவார், அவர் நசுக்குவார், அவர் நசுக்குவார். நீ என் ஜனத்துக்கு தீங்கு செய்தல்ல, என் ஜனத்துக்கு தீமை இழைத்த அல்ல, என் ஜனத்தை இழைப்பாறுதலை கெடுத்த அல்ல, என் ஜனத்தை பாதித்த அல்ல. உன்னுடைய வல்லமையை நான் அழிக்கிறேன். சாத்தானுடைய வல்லமை அழியட்டே, வல் சர்ப்பத்தின் வல்லமை அழியட்டே. அல்லேலூயா. பாருங்கள், ஆண்டவர் தேவ ஜனங்களை சீர்கெடுத்த சாத்தான் என்று பிசாசு என்று சொல்லப்பட்ட பழைய பாம்போடு போர் தொடுத்தார். அன்றைக்கே சொன்னார், டிக்ளேர் த வார். அவனோட பார்த்து, ஏய் உங்ககிட்ட நான் யுத்தம் பிரகடனப்படுத்துகிறேன், அவர் வந்து உன் தலையை நசுக்க போறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாள் எண்ணிட்டே இருந்தான், யார் வருவா? ஆபிரகாம் நசுக்குவானோ? யோசேப்பு நசுக்கி வருவானோ? தாவீது நசுக்குவானோ? யாரும் வரல. அல்லேலூயா. காலம் போயிட்டே இருந்தது, காலம் போயிட்டே இருந்தது. யாராலும் அதுக்கு முடிவு கட்ட முடியவே இல்லை. முடிந்தது, செஞ்சிட்டேன், முடிச்சிட்டேன், அழிச்சிட்டேன், தீர்த்துட்டேன், தள்ளுண்டு போயிட்டு என்று சொல்லத்தக்க ஒரு கோத்திர தலைவனும் இல்லை, ஒரு கோத்திர தலைவனும் இல்லை. அல்லேலூயா. இல்லைன்னே நினைச்சிட்டே இருந்தான். காணப்படாதபடியால் நான் மிகவும் அழுதேன், அழுதேன். யாருக்கு முடியலையே, யாருக்கு முடியலையே, யாராலையும் முடியலையேன்னு இவர் அழுதுகிட்டே நிற்கிறார். அப்பொழுது அப்பொழுது மூப்பர்களின் ஒருவன் என்னை நோக்கி, மூப்பர்களின் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழவேண்டாம். என்ன சொல்றாரு? இனி நம்பிக்கையில் அழாத, இனி முடியலேன்னு அழாத. அல்லேலூயா. நீ அழவேண்டாம். இதோ யூதா கோத்திரத்தில் சிங்கமும், யூதா கோத்திரத்தில் பிறந்த சிங்கமும், தாவீதின் வேறுமானவர் புத்தகத்தை திறக்கவும், தாவீதின் வேரிலிருந்து தோன்றினவருமானவர் புஸ்தகத்தை திறக்கவும், அதன் ஏழு முத்திரைகளை உடைக்கவும், அதனுடைய முத்திரைகளை உடைக்கவும் அவர் ஜெயம் கொண்டிருக்கிறார். அவர் ஜெயித்து விட்டார், அவர் முடித்து விட்டார், அவர் முடித்து விட்டார். யூத கோத்திர சிங்கம் முடித்து விட்டார். உன் பிரச்சனைக்கு முடிவு கட்டினார், உன்னுடைய போராட்டத்துக்கு முடிவு கட்டினார், உன்னுடைய பாவத்துக்கு முடிவு கட்டினார், உன்னுடைய பலவீனத்துக்கு முடிவு கட்டினார், உன் சாபங்களுக்கு முடிவுண்டாக்கினார், உன் தரித்திரத்துக்கு முடிவு கட்டினார், உன் மரண பயத்திற்கு முடிவு கட்டினார்.
அடித்து போடும்படி வந்த சத்துருடைய திட்டங்களை நான் முடித்தேன். ஆரோக்கியம் இழந்த ஆரோக்கியம் ஏறி உன் வாழ்வில் உள்ள பொல்லாங்களுடைய கிரியைகளை முடித்து போட்டேன். ஹல்லேலூயா. ஆவியானவர் உன் சத்துருவை முடித்தார். ஹல்லேலூயா. இயேசு இதையெல்லாம் நிறைவேற்றி விட்டார். சாத்தான் மனுஷனுடைய வாழ்க்கையில் முடிவில்லாத பிரச்சனையை தொடுத்து கொண்டே இருந்தான். திரும்ப 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 போராட்டங்களும் வேதனைகளும் கலக்கங்களும் பலவித சிறை இருப்புகளும். இதிலே முடிவில்லை. அதற்கு என்ன வேணாலும் செய்வோம். உலகத்தை அவன் வனாந்தரமாக்கினவன் என்று வேதம் சொல்லுகிறது. உலகத்தை வனாந்தரமாக்கி உலகத்தை வனாந்தரமாக்கி அதன் நகரங்களை அழித்து அதன் நகரங்களை அழித்து சிறைப்பட்டவர்களை தங்கள் வீடுகளுக்கு போக விடாமல் இருந்தவன். என்ன பேர் அவனுக்கு? சிறைப்பட்ட ஜனத்தை விடுவிக்கப்பட்டு வீட்டுக்கு போக விடாம இருந்தவன். அல்லேலூயா. பாருங்க, விடுதலையே கிடையாது. வாழ்க்கை ஃபுல்லா அதுதான். ஆண்டவர் சொல்றார், அது முடிந்தது. நீதான் என்னை புடிச்சுக்கணும். முடிந்தது. உன் போர் முடிந்தது. உன் போர் அதன் போர் முடிந்தது. முடிந்தது என்றும் அதன் அக்கிரம நிவர்த்தியாக்கப்படும் என்றும். அக்கிரமங்கள் நிவர்த்தியாக்கப்பட்டது. அல்லேலூயா. எல்லாம் முடிவுக்கு வந்து விட்டது. அல்லேலூயா. அக்கிரமம் நிவர்த்தி ஆயிற்று. போராட்டம் முடிவுக்கு வந்து விட்டது. அப்போ இப்படி எல்லாம் சொல்லி இருக்கும் போது முடிந்ததுன்னு சொன்னார். நம்ம வாழ்க்கையில ஏன் அது முடியல? அல்லேலூயா. அதுக்கு தான் இங்க சொன்னாரு, அவர் வலது பரிசுத்தில் இருக்கிறார். இவருடைய சத்துருக்களை பாதத்தின் கீழாக்குவதற்காக எத்தனை பேர் அதை பற்றி கொள்வார்களோ, என் சத்துருவை பாதத்தின் கீழாக்கும்படி அவர் எனக்காக அமர்ந்திருக்கிறார். விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும், தேவனோடு சேர்ந்து தன்னுடைய வாழ்க்கையை நடத்த விரும்புகிற எந்த நபருக்கும் கர்த்தர் போரை முடிய பண்ணும்படி காத்திருக்கிறார். உனக்காக காத்திருக்கிறவர், உனக்காக காத்திருக்கிறவர், உனக்காக கிரியை செய்கிறவர், உனக்காக வெளிப்படுகிறவர், உனக்காக மிஸ்பாவிலே காத்திருக்கிற தேவன், உனக்காக எபினேசராய் காத்திருக்கிற தேவன், உனக்கு உதவி செய்யும்படி, உனக்கு இறங்கும்படி, உனக்கு இறங்கும்படி, உனக்காக காத்திருக்கிற தேவன், உனக்கு இறங்கும்படி சேனைகளின் கர்த்தர் உனக்காக காத்திருக்கிறவர். அல்லேலூயா. அப்போ தேவனை சார்ந்து கொள்ளுகிற, தேவனுடைய வாக்கு தத்தத்தை பெற்றுக் கொள்ளுகிற, தேவனை விசுவாசிக்கிற, விசுவாசம் என்பது நம்முடைய முயற்சியினாலும் அறிக்கையினாலும் உயிருள்ளதாய் காண்பிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. நான் நம்புறேன்னு சும்மா இருக்கிறது இல்ல. அல்லேலூயா. இப்போ ஆபிரகாமின் ஆசீர்வாதம் விசுவாசிக்கிறிடத்தில் பலிக்க வேண்டும். அல்லேலூயா. நியாயப்பிரமாணத்தால் உண்டான சாபம் மாற்றப்பட்டு கிறிஸ்துவினாலே ஆசீர்வாதம் வர வேண்டும். இதற்கான பரிகாரம் தான் இயேசு மரத்திலே தூக்கிவிடப்பட்டதின் காரணம். கலாத்தியர் 3 சொல்லப்பட்டு வாசித்து முடிப்போம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி. வேதத்தில் எழுதியிருக்கு, மரத்திலே தூக்கிவிடப்பட்ட எவனும் சபிக்கப்படும். சபிக்கப்பட்டவனை தான் மரத்திலே தூக்கி விடணும். யோசுவாட்ட சொல்லுவார். அல்லேலூயா. அந்த ராஜாக்கள் எல்லாம் என்ன பண்ணிடு? மரத்திலே தூக்கி போடு. அல்லேலூயா. இது நியாயப்பிரமாணம் வழியாக சொல்லப்பட்ட சட்டம். தேவனால் சபிக்கப்பட்டவன் தான் இந்த சிலுவை மரத்தில் தொங்கணும். அல்லேலூயா. அவன் பிரேதம் இரவு அங்கே இருக்கக்கூடாது. மாலை மயங்கர நேரத்துக்குள்ள அதை இறக்கிடணும். ஏன்னா அவன் சபிக்கப்பட்டவன், தேசம் தீட்டுப்பட்டு. இதே ஒரு ப்ராசஸில் தான் இயேசு நமக்காக அனுப்பப்பட்டார். அல்லேலூயா. ஆசீர்வாத பொக்கிஷம், அற்புதத்தின் புதையல் இங்கே சாபம் ஏற்றவராக சிலுவையிலே தொங்கி நிற்கிறார். அல்லேலூயா. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று தேவனால் எழுதியிருக்கிறபடி. கிறிஸ்து நமக்காக சாபமாகி. கிறிஸ்து நமக்காக. யாருக்காக? எனக்காக. எனக்காக. எனக்காக கிறிஸ்து சாபமானார். எனக்காக, என் பிள்ளைக்காக, எனக்காக சாபமானார்.
கிறிஸ்து எனக்காக சாபமானார். உள்ளமெல்லாம் ஊருதையோ ஒத்தமனை நினைக்கையிலே கொலை செய்யப்பட்ட உனக்காக பரிகார பலியானவன்
நன்றி சொல்லலாம். நன்றி அப்பா, எனக்காக எனக்காக என் பாவத்தை அழித்து என் அக்கிரமத்தை நீர் அழித்து என் அக்கிரமத்துக்கு நீர் முடிவுண்டாக்கினீர், என் சாபத்துக்கு முடிவுண்டாக்கி சொல்லலாம் சொல்லலாம், என்னுடைய தரித்திரத்துக்கு முடிவுண்டாக்கினீர். அல்லேலூயா. இயேசுவை அவர் மரணத்தை நினைவு கூறுவதுதான் உண்மையான கிறிஸ்தவத்தின் அடித்தளம். அதை நினைப்பது, அதை அறிக்கை செய்வது, அதை நம்முடைய வாழ்வோடு இணைத்துக் கொள்ளுவது, அதுதான் ஒரு மனிதனுடைய அடித்தளமாக இருக்கிறது. ஆகையால் தான் பவுல் சொன்னார், நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் பேசினது, அவர் பண்ணது எல்லாமே நல்லதுதான். அவர் சிலுவையில் உன்னை நினைத்து, உன் நிலைமையை நினைத்து உனக்காக அனைத்து காரியங்களுக்கும் பரிகாரம் உண்டாக்கி போட்டார், முடிவு கட்டிவிட்டார். பவுல் சொல்லுகிறார், நாங்களோ கிறிஸ்துவின் சிலுவை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பேனாக. நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து, இயேசு கிறிஸ்து அறையப்பட்ட சிலுவையை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பேனாக. வேற எதை பத்தியும் பெருசா பேச மாட்டேன், வேற எதை பத்தியும் பெருமையா பேச மாட்டேன். அதுதான் என்னுடைய பெருமை, அதுதான் என்னுடைய எதிர்காலம், அதுதான் என்னுடைய ஆரோக்கியம், அதுதான் என்னுடைய பரிசுத்தம், அதுதான் என்னுடைய நீதி, அதுதான் என்னுடைய நித்திய ஜீவ, அதுதான் என்னுடைய எதிர்காலம். எல்லாருக்கும் எல்லாருக்கும் அதுதான், எல்லாருக்கும் இதுதான். சிலுவையில் வந்தாரு, சிலுவையில் நின்றுட்டு தான் சொன்னாரு, முடிஞ்சது ஐயா முடிஞ்சது ஐயா, இனி நீ தேடியும் காண மாட்டாய், இனி தேடியும் காண மாட்டாய். உன் வியாதியை முடித்தே, உன் பலவீனத்தை அழித்தே, உன் பலவீனம் மாறி போயிட்டே, உன் வியாதி வல்லமை அழிந்ததே. சரீரத்தில் எத்தனை பேருக்கு வியாதி பலவீனம், வியாதி பலவீனம், வியாதி இருக்கு. எங்க வியாதி, எங்க கட்டி, எங்க வேதனை, எங்க எங்க வாத, எங்க வாத, அங்க கைய வை, கைய வை, கைய வை, கைய வச்சுட்டு சொல்லு, இயேசு என் பலவீனங்களை சுமந்தான், இயேசு என் பலவீனங்களை சுமந்தான், இயேசு என் வியாதியை சுமந்தான், என் வியாதிக்கு முடிவுண்டாக்கினார், வியாதியை முடித்தார், வியாதியின் வல்லமை அளித்தார், பிசாசின் வல்லமை அளித்தார், சரீரங்களிலே கர்த்தருடைய வல்லமை இறங்கி சுகமாக்க வல்லமை இறங்கட்டே, சுகமாக்க வல்லமை இறங்கட்டே, கை வைத்திருக்கிற பகுதிகளில் ஆவியனுடைய வல்லமை இறங்கி இறங்கி சுகமாக வல்லமை இறங்கி எல்லா வியாதிகள் கேடுகள் கட்டுங்கள். இப்பொழுது முடிந்தது, முடிந்தது, அழிந்து போகட்டே. நரம்புகள் இருக்கிற கட்டுகள் மாறி போயிட்டு, நரம்புகளை கர்த்தர் தொட்டிருக்கிறார், கைகளை தட்டி மகிமைப்படுத்து, எலும்புகளை தொட்டிருக்கிற கைகளை தட்டி மகிமைப்படுத்து, முட்டுகளை தொடுகிற வல்லமை, எலும்புகளை தொடுகிற வல்லமை, இருதயத்தை தொடுகிற வல்லமை, இருதயத்தை தொடுகிற வல்லமை, மூளையை தொடுகிற வல்லமை, தொடுகிறார் கட்டுகளை, தொடுகிறார் கிட்னியை, தொடுகிறார் உன் கண்களை, தொடுகிறார் உன் கண்களை, தொடுகிறார். சுகத்தை பெற்றுக்கொள், என் வியாதி முடிந்தது சொல்லு சொல்லு, என் வியாதி முடிந்தது, என் பலவீனம் முடிந்தது. இயேசு முடிந்ததுன்னு சொன்னார், நீயும் முடிந்ததுன்னு சொல்லு, முடிந்தது முடிந்தது, இனி நான் சுமக்க மாட்டேன், இனி நான் சுமக்க மாட்டேன் சொல்லு, இனி நீ சுமப்பது இல்லை, தரித்திரத்தை நீ சுமப்பது. அல்லேலூயா, அல்லேலூயா, முடிந்தது முடிந்தது. அவருடைய தரித்திரத்தினாலே நாம் ஐஸ்வர்யவான்களாய் மாற்றப்படுகிறோம், மாற்றப்படுகிறோம்,
மாற்றப்படுகிறோம். விசுவாசம் என்பது தேவன் சொன்ன வாக்கு தத்தத்தை நம்பி அறிக்கை செய்து மகிமைப்படுத்துவது. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே, அவர் ஐஸ்வர்யம் சம்பந்தர், ஆனா அவர்கள் ஐஸ்வர்ய சம்பந்தத்தினால உனக்கு தரித்திரத்தை மாத்தல. உன் தரித்திரத்தை அவர் எடுத்தா அவர்கிட்ட இருக்கிற ஐஸ்வர்யம் உனக்கு வரும். அதுதான் முடிந்தது, எடுத்து முடிந்தது. உன் தரித்திரத்தை நான் எடுத்துக்கொண்டேன். உன் தரித்திரத்தை எடுத்து முடித்தா அவருடைய தரித்திரத்தினாலே நீங்கள் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. உங்கள் நிமித்தம் நீங்கள் ஐஸ்வர்யவான் என்கிற பட்டியலில் எழுதப்படுவதற்காக உன்னுடைய பெயர் தரித்திர பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டு ஐஸ்வர்யவான் என்கிற பட்டியல் எழுதப்படும்படி ஐஸ்வர்யவான் ஆகிய அவருடைய பெயர் தரித்திர பட்டியலுக்கு மாற்றப்பட்டது. நன்றி. முடித்தா ஹல்லேலூயா. இது ஒரு பெரிய வார். ஏன்னா என்னதான் இதை கேட்டாலும் டீச்சிங் மாதிரி கேட்டால் நல்லா இருக்கும், ஆனால் வாழ்க்கையில் அது நிறைவேறுவது கிடையாது. விசுவாசித்து அறிக்கை பண்ணுதல் என்பது அந்த வாக்கு தத்துவத்தோடு இணைந்திருக்கிற சொந்தம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதை செய்யணும். அது பந்தம். வாக்கு தத்துவத்தையும் விசுவாசத்தையும் மாற்ற முடியாது. விசுவாசத்தையும் அறிக்கையும் மாற்ற முடியாது. அல்லேலூயா. அறிக்கையும் துதியையும் மாற்ற முடியாது. எல்லாம் சேர்ந்தே தான் இருக்கும். கர்த்தர் ஒன்றுமில்லாத உன் வாழ்வில் அனைத்தையும் கொண்டு வருவதற்காக அவர் ஒன்றுமில்லாமல் நிர்வாணியாக்க மாற்றப்பட்டார். நிர்வாணமாக மாற்றப்பட்டார். வெளியரங்கமாக மாற்றப்பட்டார். உன் வாழ்க்கையிலே கேடுண்டாக்கும் வல்லமைகளை உரிந்து மாற்றினார். உரிந்து மாற்றினார். உனக்கு வியாதி உண்டு பண்ண வல்லமை உரிந்து மாற்றினார். உரிந்து மாற்றினார். அடிமைத்தர போர்வை உரிந்து மாற்றினார். சாப போர்வை உரிந்து மாற்றினார். சாப போர்வையை உரிந்து மாற்றி பயத்தின் போர்வை உரிந்து மாற்றி. Hallelujah! 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 உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதிருப்பதற்கு அவரே உனக்காக ஆக்கினை அடைந்தவர். Hallelujah! நம்மை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பவன் யார்? கிறிஸ்துவே நமக்காக ஆக்கினை அடைந்தவர், மரித்தார் என்று வேதத்தில் சொல்லியிருக்கிறது. நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு உள்ளேன் என்று சொல்லலாம். அல்லேலூயா. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டேன். அவங்களுக்கு தான் என்ன இப்ப சொல்றது? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க யாரு? நீதிமானாக்கப்பட்ட இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்டவங்க, இயேசுவின் நாமத்தை பற்றி ஏற்றுக்கொண்டவர்கள், தேவ பிள்ளைகள் ஆக்கப்பட்டதா? தெரிந்து கொண்டவர்கள் மேல் மறுபடியும் மறுபடியும் குற்றம் சாட்டுகிறவன் யார்? உன்னை குற்றவாளி ஆக்குகிறவன் யார்? உன்னை குற்றவாளி ஆக்க ஒருவனுக்கும் அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. அல்லேலூயா. ஏய், நீ முன்னாடி என்னெல்லாம் பண்ணின, முன்னாடி எப்படியெல்லாம் வாழ்ந்த, எப்படியெல்லாம் யோசித்த, எப்படியெல்லாம் நடந்துகிட்ட, வாய்ப்பை யோசித்து பாருங்க. என்னெல்லாம் எப்படியெல்லாம் பேச்சிலும் கிரியையிலும் நினைவிலும் செயலிலும் கீழ்ப்படியாமையிலும் என்னெல்லாம் செஞ்சோம். இதுக்கு பேர் தான் குற்றவாளி. அல்லேலூயா. குற்றம் சாட்டப்பட்டாள். பகைத்தால் மற்றவனை பகைத்தால் குற்றவாளி, மற்றவனை இச்சித்தால் குற்றவாளி, மற்றவருடைய பொருளை அபகரித்தால் குற்றவாளி, பொய் சொன்னால் குற்றவாளி. அல்லேலூயா. கீழ்ப்படியாவிட்டால் குற்றவாளி, ஆராதிக்காவிட்டால் குற்றவாளி, இப்படி பலி செலுத்தாவிட்டால் குற்றவாளி, காணிக்கை கொடுக்காவிட்டால் குற்றவாளி, அப்படி பல பட்டியலின் கீழே அடுக்கி சொல்லப்பட்ட பட்டியலுக்கு ஒத்தபடி குற்றம் சாட்டப்பட்டவர்கள். ஆனால் இன்றைக்கு தேவன் உன்னை தெரிந்து கொண்டபடியா உன்னை குற்றவாளியாக்க ஒருவனுக்கும் அதிகாரம் தரவில்லை. எத்தனை ஆச்சரியமான பாக்கியம்.
அல்லேலூயா. என்ன பண்ணியிருந்தாலும் இயேசுவின் ரத்தம் உன்னை குற்றமற்றவனாய் அற்றவளாய் மாற்றி போடுகிறது. சிலுவையில் சிந்தப்பட்ட ரத்தம், சிலுவையில் சிந்தப்பட்ட ரத்தம், உனக்காக சிந்தப்பட்ட ரத்தம் உன்னை குற்றமற்ற நபராய் மாற்றி விடுகிறது. ஆகையால் தான் இந்த கேள்வி உன்னை பார்த்து உனக்கு முன்பாக கேட்கப்படுகிறது. அது சத்ருவும் கேட்பான், சாத்தான் கேட்பான் மீண்டும் மீண்டும். நான் குற்றவாளி, நான் குறவுள்ள ஆளு, எனக்கு தப்பு இருக்கு சொல்லாத. நீ ஆண்டுகிட்ட சொல்லி விட்டுட்டேன்னா ஒரே முறை அவர் அதை மன்னித்து விடுகிறார், மாற்றி விடுகிறார். அல்லேலூயா. திரும்ப திரும்ப நான் தப்பு பண்ணிட்டேன், நான் அப்படி பண்ணிட்டேன், சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் நம்மையே குற்றவாளி ஆக்கிற ஒரு பிசாசுக்கு தந்திரம், பலி சர்ப்பத்துக்கு தந்திரம். நான் பாவி, நான் பாவி, நான் குறவுள்ள ஆளு, குறவுள்ள ஆளு, திரும்ப திரும்ப சொல்லி நம்மை குற்றவாளி ஆக்குகிறது சாத்தானுடைய வேலை என்று திருவசனம் சொல்லுகிறது. இடைவிடாமல் சகோதரர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் என்று பிசாசுக்கு பெயருண்டு. அவன் தாளை தள்ளப்பட்டான். இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்து பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நபர், உன்னை யார் குற்றவாளி ஆக்கினால் அவன் குற்றவாளி ஆவான், உன்னை குறை சொல்றவன் குற்றவாளி ஆவான், நியாயம் தீர்க்கிறவன் நிச்சயமாய் தண்டனை தீர்ப்புக்குள்ளாவான். உன்னை குற்றவாளியா யார் சொன்னாலும் சரி, அவனுக்கு தண்டனை உண்டு, தண்டனை உண்டு, தண்டனை உண்டு. உன்னை குற்றவாளி சொல்றதுக்கு யாருக்கு அதிகாரம் இல்ல. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் மேல் தேவன் தெரிந்து கொண்டவன் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறவர். தேவன் தான் தகுதிப்படுத்தி இருக்கிறார். அப்ப தேவனையே குற்றம் சாட்டுற மாதிரி நம்ம குழந்தைக்கு தேவன் தந்த தகுதி அது இயேசு மூலமாய் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு வரும்போது எல்லாம் கொண்டு வந்தாரு, சிலுவையில வச்சுட்டாரு. நமக்கிட்ட இருந்ததெல்லாம் அவர்கிட்ட போயிடுச்சு, அவர் கொண்டு வந்ததெல்லாம் நமக்கு வந்தது. நம்ம நிலைமை தான் சிலுவையில நாம் பார்க்கிறது. அல்லேலூயா. நம்முடைய நிலையத்தான் சிலுவையில நாம் இயேசுவில் பார்க்கிறோம். அது நாம், அது நம்ம தான், அது நம்ம தான், அது. அல்லேலூயா. நீ இருக்க வேண்டிய இடம் அது சிலுவை, நீ அறையப்பட வேண்டிய இடம், நீ ஆக்கினைக்கு தீர்ப்புக்கு ஒப்பு கொடுக்கப்பட வேண்டிய நிலையில் இயேசு தன்னை ஒப்பு கொடுத்தார். நமக்கு தெரியணும் இயேசு அப்படி வரல. இயேசு தேவனுக்கு சமமாயிருந்தவர், சகல உலகங்களையும் சகல படைப்புகளையும் சிருஷ்டித்த ஒப்பற்ற தேவன். அவருடைய மகிமைக்கு முன்பாக யாராலும் அதை புரிந்து கொண்டவனாய் நிற்க முடியவே முடியாது. தேவனுடைய ஒப்பற்ற மகிமை அனைத்தையும் அவர் உறிந்து கொண்டு, அனைத்தையும் அவர் துறந்து கொண்டு, தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி, தம்மை தாமே வெறுமையாக்கி, அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலாக, தம்மையே அவர் வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷர் ரூபமாய் காணப்பட்டு, மனுஷர் ரூபமாய் காணப்பட்டு, உண்மையா இருக்கணும், மரண பரியந்தம் உண்மையா இருக்கும். அப்பொழுது நித்திய ஜீவனை பெறுவார். மரண பரியந்தம் கீழ்ப்படிதல். அல்லேலூயா சொல்லுவோம். மரண பரியந்தம் உண்மையாயிரு, நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். கிரீடம்னா ஏதோ ஒரு தலையில வைப்பாங்களா, அது தருவேன். அல்ல, நித்திய ஜீவனாகிய கிரீடம். கிரீடத்து பேர் என்னது? நித்திய மகிமை, நித்திய வாழ்வு என்கிற கிரீடம். அல்லேலூயா. இப்படி தேவன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மேன்மையை கொடுக்கிறார். இயேசு எல்லாவற்றையும் உரிந்து வெறுமையாக்கிறோம். பிகாஸ் நம்ம தான் இப்படி இருந்தோம். தேவனுடைய பார்வையில் சீர்குலைந்த வாழ்வு, நிலைகுலைந்த வாழ்வு, உருக்குலைந்த வாழ்வு, பாவம் நிறைந்த வாழ்வு, கைவிடப்பட்ட வாழ்வு, துக்கம் நிறைந்த வாழ்வு, வியாதி நிறைந்த வாழ்வு, பலவீனத்தால் நிரப்பப்பட்ட வாழ்வு, சாபம் பிடிச்ச வாழ்வு,
இப்படி அக்கிரமத்தால் மூடப்பட்ட வாழ்வு எல்லாத்திலும் இயேசு வந்தாரு. ஆனா அது நம்ம இருந்த இடம். அல்லேலூயா. நம்முடைய சீட் அது. அந்த சீட்ல இயேசு அமர்ந்து விட்டு உன்னையோ தேவாதி தேவனுடைய சிங்காசனத்தில் தேவ புத்திரியாக தேவ புதல்வனாக தேவ மனிதனாக உன்னை அமர வைத்தார். நீ ஜெயம் கொள்ளுகிறவன், நீ ஜெயிக்கிறவன், உன்னை குற்றவாளியாக தீர்ப்பவன். யாரும் யாருக்கும் அந்த அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. உன்னை ஆக்கிரைக்குள்ளாக தீர்ப்பவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர். உன்னை தண்டிக்க யாருக்கும் அனுமதி இல்லை. அல்லேலூயா. உன்னை அழிக்க யாருக்கும் அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. இயேசு உனக்காக அழிவுக்கு ஒப்பு கொடுத்தார். உன்னை அழிக்க முடியாது, ஆத்மாவை அழிக்க முடியாது, ஆத்மாவை பாதாளத்தில் அழிக்க முடியாது, நன்மையை அழிக்க முடியாது, சுக வாழ்வை அழிக்க முடியாது, விசுவாசத்தை அழிக்க முடியாது, பரிசுத்த வாழ்வை அழிக்க முடியாது, உன்னுடைய ஊழிய அழைப்பை அழிக்க முடியாது, அபிஷேகத்தை அழிக்க முடியாது, உன் நம்பிக்கை அழிக்க முடியாது, உன் நம்பிக்கை அழிக்க முடியாது, உன் நன்மை அழிக்க முடியாது. அழிக்கிறவனே அகந்து போ. சாபம் விட்டு அழிக்கிற அன்னையுடைய சாபங்கள் இயேசுவின் நாமத்தில் நன்மையை விட்டு இயேசுவின் நாமத்தில் சங்கரவாய் அழிந்து போட்டு சாபங்கள் மாறட்டும், நன்மை அழிக்கிற சாபங்கள் மாறட்டும். அல்லேலூயா. உன்னை நீதிமானுடைய அழிவை விரும்பாத தேவன். இது நீதிமானுடைய ஆத்மாவை பாதாளத்தில் ஒப்பு கொடுப்பதில்லை. அல்லேலூயா. நீதிமானை அழிவுக்கு ஒப்பு கொடாதவர். அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்றான், அப்போஸ்தல நடவடிக்கையில் அது சொல்லப்பட்டிருக்கிறது. என் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர். என் ஆத்மாவை பாதாளத்தில் விடுவதில்லை. உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர். நீ பரிசுத்தவா, நீ பரிசுத்தவாட்டி, நீ பரிசுத்தவாட்டி. வேதம் சொல்லுகிறது உம்முடைய பரிசுத்தவானுடைய அழிவை காண ஒட்டீர், காணவே விட மாட்டீர். உன்னை அழிக்க முடியாது, ஆரோக்கியத்தை அழிக்க முடியாது, ஆசீர்வாதத்தை அழிக்க முடியாது, உன்னுடைய நன்மைகளை அழிக்க முடியாது, உன் நம்பிக்கை அழிக்க முடியாது, உன் நம்பிக்கை அழிக்க முடியாது. அழிக்க வருகிற எதிர் வல்லமை அழியட்டும், எதிர் வல்லமை அழியட்டும், எதிர் வல்லமை அழியட்டும். சத்தருடைய வல்லமை பாதை கீழாக்குகிறவர் பாதபடியாக்கி போடுவதற்கும் அமர்ந்திருக்கிற தேவனுடைய நீதிமானுடைய அழிவை காண விடமாட்டார. நடக்காது. எது என்ன டைமுக்கு முன்ன பூரண ஆயுசுக்கு முன்னாடி அழிக்க முடியாது. சொல்லு. பாடியில் வருகிற சில வீக்னஸ், பெயின், ப்ராப்ளம், இதெல்லாமே சவுக்கு ஏதுவான தாக்குதல்கள். அதெல்லாம் நமக்கு பெருசாக தெரியுறதில்லை. நம்மை அழிக்க, கொல்ல, அழிக்க வருகிறான் என்று பிசாசை கொடுத்து சொல்லி இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் ஒரே காரியத்தை முடிய பண்ணி அமர்ந்து விட்டு எதை காத்திருக்கிறார்? சத்துருவர் உன் காலின்கள். வேதம் சொல்லுகிறது சமாதானத்தின் தேவன் சாத்தானை சீக்கிரமாய் 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 சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சீக்கிரமாய் சாத்தான் உங்கள் கால்களை நசுக்கி போடுவார். ஒரு வழித்து போடுகிறார். எதிர் வல்லமையை உருவழைந்து அழி 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 அழி. சாபத்தின் ரூபம் அழிந்தது, பாவத்தின் ரூபம் அழிந்தது, தரித்திரத்தின் ரூபம் அழிந்தது, மரணத்தின் வல்லமை அழிந்தது, மரணத்தின் வலிமை அழிந்தது. உன்னுடைய பாதத்தின் அடியில், உன் பாதத்தின் கீழே, உன் கால்களின் கீழே சத்துருவம் பக்கத்தில் வைக்கல, காலுக்கு கீழே வைக்கட்டும்.
under your feet. Under my feet. வாக்காலுகளை உன்னை நிந்திக்கிறவரே, உன்னை நிந்திக்கிறவன், உனக்கு எதிராக எழும்புகிறவன், உனக்கு எதிராக செயல்படுகிறவன், காலின் கீழாக்குகிற தேவன் இப்பொழுது தூதனை அனுப்பி, தூதனை அனுப்பி, தூதனை அனுப்பி கர்த்தருடைய ஆவியான சத்துருவை கட்டி காலின் கீழே, உங்களுடைய விசுவாசம் உள்ள அறிக்கைகள், உங்கள் வாழ்க்கையில என்னென்ன எதிரான சக்திகள், எதிரான வல்லமைகள், எதிரான ஆவிகள், எதிரான எரிச்சல்கள், பொறாமைகள், பகைமைகள், பிரிவினைகள், பொல்லாப்பு உண்டாக்குகிறவைகள், நஷ்டம் உண்டாக்குகிறவைகள், கஷ்டம் உண்டாக்குகிறவைகள், உங்கள் மனதை கலங்கடிக்கிறவைகள் எவையெல்லாம் இருக்கிறதோ அவை அனைத்தையும் இந்த நாளிலே கட்டி 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 இயேசுவின் நாமத்தில் செயல் அற்றதாக்கி கட்டி காலின் அடியிலே, காலின் அடியிலே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. காலுக்கு கீழே சிங்கம், காலுக்கு கீழே பாம்பு, வலு சர்ப்பத்தின் மேலே நீ நிற்பாய், வலு சர்ப்பத்தின் மேலே நீ மிதிப்பாய். ஆமென். வலு சர்ப்பத்தின் மேலே நீ மிதிப்பாய், சிங்கத்தின் மேலே நீ நடப்பாய், காலின் கீழே சத்ருடைய வல்லமை அழித்து. ஹல்லேலூயா. உனக்கு உன் சத்ருவை காலின் கீழாக்கி, உன்னுடைய வீட்டுக்குள்ளே கிரியை செய்கிற அடிக்கடி வருகிற வருஷர்ப்பம், உன் எல்லைக்குள்ளே பாளையம் இறங்குகிற ஏவல் ஆவிகள், பூஜையால் அனுப்பப்படுகிற ஆவிகள், மனுஷனால் அனுப்பப்படுகிற ஆவிகள், எதிரான ஜபத்தால் வருகிற ஆவிகள் அழித்து, மந்திரவாதங்களை அழித்து, ஹல்லேலூயா. நல்ல தேவன் உனக்காக, உனக்காக செய்து முடித்து அமர்ந்திருப்பவர், செய்து முடித்து அமர்ந்திருப்பவர். சத்துருவை உன் காலில் கீழாக்க, உன்னை பகைக்கிற வல்லமைகளை உன் பாதத்தின் கீழாக்கி போட, கீழே அழித்து போட, கீழே நசுக்கி போட, கீழே அழித்து போட, சமாதானத்தின் தேவன் உனக்காக, உனக்காக வலது பரிசுத்தில் வீற்று நிற்கிறார். இன்றைக்கே இதுவரை கண்டு சத்துருவை இனி நீ காண மாட்டாய், இதுவரை கண்ட வல்லமை இனி காண மாட்டாய். இன்றுவரை கண்டது இனி காணக்கூடாதபடி காலின் கீழாக்கும் ஆண்டவரே சொல்லி, காலின் கீழே அழித்து போடும், காலின் கீழே அழித்து போடும், அழித்து போடும், சொல்லு சொல்லு அழித்து போடும். பிள்ளையின் மேல் இருக்கிற துன்மார்க்க ஆவியை காலின் கீழே அழித்து போடும், கணவன் மேல் இருக்கிற பொல்லாத ஆவியை காலின் கீழே அழித்து போடும், என் வாழ்க்கை கெடுக்கிற பொல்லாத ஆவியை காலின் கீழே அழியட்டும். ஹல்லேலூயா. சிலுவையில் வெளிப்பட்ட ஆசீர்வாதம் கிறிஸ்துவினால் உனக்கு இன்று சொந்தமாகிறது. விசுவாசிக்கிற உங்களுக்காக தேவாதி தேவன் அதை ஏற்படுத்தி இருக்கிறார். சிலுவையை குறித்து அன்றைக்கு மேன்மை பாராட்டினவர்கள் அதை ஜாதி ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் கொடுத்தார்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் சிலுவை, சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து வீணாய் போகாதபடிக்கு நாங்கள் சாதுரிய ஞானம் இல்லாமல் பேசுகிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அழகா பேசுறதுக்கு எல்லாருக்குமே வரும், ஆனா இங்க சிலுவை பத்தி பேசுறப்ப அழகா இருக்காது. விசுவாசிக்கிறவனுக்கு அது பலன் செய்யும்படி அது தேவ ஞானமா இருக்கிறது, தேவ பலனாக இருக்கிறது. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் பரிகாரம் கிறிஸ்துவிலிருந்து வருகிறது, கிறிஸ்துவிலிருந்து வருகிறது. எல்லா பிரச்சனைக்கும் முடிவுண்டாக்கினார். முடிந்தது, முடிந்தது. உன்னுடைய போராட்டங்களுக்கு முடிவு காலின் கீழே நசுக்கி போட்டார், காலின் கீழே நசுக்கி போட்டார். முடிந்தது. உன்னை குற்றம் சாட்டின, உன்னை குறை சொன்ன, உன்னை பகைத்த வலு சர்ப்பம் போன்ற மனிதனுடைய ஆவி காலின் கீழே நசுக்கி, காலின் ஆவியே சாப்பி சிலுவையிலே எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடித்தான்.
செய்து முடித்தார். சத்ருவை போரை முடிவுக்கு கொண்டு வந்தார். பாவத்தை முடிவுக்கு கொண்டு வந்தார். சாபத்தை முடிவுக்கு கொண்டு வந்தார். தீமைகளை செய்கிற சத்ருடைய சேனைகளை முடிவுக்கு கொண்டு வந்தார். மரணத்தை முடிவுக்கு கொண்டு வந்தார். பயத்தை முடிவுக்கு கொண்டு வந்தார். ஆமென் ஆமென். வஞ்சிக்கிற ஆவியை முடிவுக்கு கொண்டு வந்தார். ஆக்களை அழிக்கிறவனை முடிவுக்கு கொண்டு வந்தார். உலகை கெடுக்கிற வல்லமையை முடிவுக்கு கொண்டு வந்தார். நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. எக்ஸாம் எழுதின பிள்ளைகளுக்கு ஆறுதலும் தேர்தலும் உண்டாக அற்புதகரம் கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்கு ஞானம் கருவை அறிவு உணர்வை தாரும். வேலையற்றவர்களுக்கு வேலை உண்டாகட்டும். வேலை கொடுக்கிற தேவன் நீரே. வேலை கொடுத்தருளும். வேலை உண்டாகட்டும். தடைகள் மாறுவதாக. தடைகள் மாறுவதாக. தடைகள் மாறி போ. சாபங்களை மாற்றும் நன்மை செய். திருமண தடைகள் மாறட்டும். ஒவ்வொரு வாழ்வில் நன்மை நடக்கட்டும். குழந்தை பாக்கியம் உண்டாகட்டும். கர்ப்பத்தை கட்டி வைக்கிற வலு சர்ப்பத்தின் கட்டுகள் இயேசுவி நாமத்தில் நன்மை வலிக்கட்டும். வீடுகள் கட்டப்படட்டும். நன்மைகள் வாங்கப்படட்டும். தொழில் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உயர்வு உண்டாகட்டும். விருத்தி உண்டாகட்டும். ஆசீர்வாதங்களை பட்சிக்கிற வல்லமைகள் இந்த நாளிலே காலின் கீழே தேவனே நசுக்கி போடும். நசுக்கி நசுக்கி போடுங்க. நசுக்கி ஒவ்வொரு வாழ்க்கை நன்மை உண்டாகச்சு. பெரிய காரியங்களை தொடர்ந்து புதிய நன்மை மட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.